ஏமி சாமி, அவ சிறங்க வச்சாரா? நேனு வெளியில போகட்டுமா? சச்சே, அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ஏமி சாமி, நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு, இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு. சாமி, நீ மனசுல ஏமோ உந்தி 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 நான் உன்ட்ட ஒண்ணு கேக்கலாம்னு இருக்கேன். செப்பு சாமி. செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டோ மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்டற கூடாது. இல்லம்மா, என் மனசு திறந்து கேக்குறேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமி சாமி, நிலக்கரி தாரு எந்த கருப்பு, அது நாட்டுக்கு எந்த தேவங்கா உந்தி? அலாகனே நுவ்வு நாக்கு. ஆஹா, டாப்போ டாப்பு, வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கோஸ் கூடுனா பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்ல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி, அதான் லேது, நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், செவ்வாது, ரோஜா, மல்லிகை, இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்தப்புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்னு பேசிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா, காதல கண்ணுதான் இல்லம்பாங்க, மூக்குமாடா இல்ல. சரி சரி, இங்க நார்ந்தோடு இருக்கட்டு, ஊர் நாடுறதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. எதே தாலி கட்டுறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராயன், ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கிற, அவ ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்கா, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாயை அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா, ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே, இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுருன்னே, இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது, ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா, அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டக்காட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க, ஐயா இந்த அநியாயத்தை. தாலி கட்டுறா. சும்மா இருங்க, நான் எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா? பாத்தியா சட்டி தலையன் வேலைய, ரொம்ப நாள் எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியே. யாரே சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கு இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி, ரெண்டு ரெண்டரை ரெண்டரை சாமி. இதே ஊடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி, உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா ரெண்டு பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா? இல்ல சாமி, ரெண்டு சாமி, ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி, குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசு? அது ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் கொடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கு உன் பொண்ணுக்கு லைட்டா லவ். பயமுடா, என்ன கத்துற? என்ன சாமி அபாயமா பேசுது? சாமி, எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும், இது எங்க ஜாதி கிராமம்ல ஒத்துக்காதே சாமி. அவன உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்டாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா? அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி, அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆப்பர் இருக்கு, அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்குது சாமி, சம்பந்தமே சொந்துட்டு வெறுவைத்தோட பாக்கூடாது. காபி சாப்பிட்டு போங்க. ஓ, வீட்டுல காப்பியா வேணாம் ஐயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட பாக்கூடாது. இறக்கமா, இங்க காபி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா சாமி? இதான் என் மூத்த பொண்ணு சாமி. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? நானும் உன்ன நினைச்சேன், நீனும் என்ன நினைச்சேன். கைய பிடிச்சேன்,
நாக்கு நின்டா பணி உண்டி. இதை விட வேற வேலை இருக்கு. அம்மா கார அந்த அட்ல பொண்டி பொண்டி ஆ பக்கம் வெள்ளு அவனு அப்பாய் கார அந்த மன பேக்க ரண்டி என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதான் தெரியல மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிள்ளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடாம. எங்க திரும்பு இது என்ன திடீர்னு கருப்பு? யாருக்கு உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு லொல்லு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து என்னடா எந்த கையா கங்கரப்படுத்துறான் தீஸ்கோ தாலியா குடுறா தீஸ்கோ கட்டி மேல கட்டி கட்டி புரியாதோ கொட்டண்டி கொட்டண்டி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா? நல்லா இருங்க நல்லா இருங்க. கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல. இதை எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க. என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்ச இன்னும் தலையை சொன்னிருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லு முதலாளி? எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திரா சேர்ந்தவங்க. மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களா? டேய் டேய் ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி, இப்ப கக்கோசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷின் தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி கொடுத்து வந்திருக்கேன். போ போ பர முதலாளி, கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமப்பட இருக்கிறத நான் போட்டு விடுறேன். தீபுடி தெரியுது, எல்லாம் விடாங்க விடாங்க விடாங்க.
என்ன சொன்ன ஒரு கை போடலாம்னு சொன்னேன். ஒரு கை என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒண்ணா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ, குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சிட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களா? அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்கு விழுந்து அழுவாங்க. அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் கால புடிச்சிட்டு அழுவாரு. அவர் எட்டி உதச்சிட்டு வர முடியுங்களா? ஆகமத்தை யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க, பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போனுங்க. இன்னொண்ணுங்க, கடல்ல குதிச்சு ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போயிடுச்சு. என்ன சார், புதுப்படத்தை பாசுவாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ண. என்னது, எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணிய பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவர் விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு அப்ப அப்புனா உள்ளதெல்லாம் கக்கிருவாரு. இருக்க கூட்டிட்டு என்ன பழமொழி? மணவரையில் உட்காரும் போது மரியாதை உள்ள நாய்களை அவுத்து விடுறது தப்பு இல்ல, அதுக்கு வந்து கடிச்சு கொதறனாலும் தப்பு இல்ல. உசு களி இந்த நாயவா? நான் மாட்டப்பா. அண்ணே, நம்ம தியேட்டர்ல எல்லாரும் கல்யாணம் ஆயிருச்சு, நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துருக்கண்ணே. அத நான் எப்பவும் கெட்ட கனவா நினைச்சிட்டேன். இவ்வளவு அசிங்கி நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கூப்பிட்டு? பொண்ணை பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? பின்ன அவங்க அம்மாவை பத்தி நான் கவலைப்பட முடியும்? அது இல்லண்ணே, பொண்ணு இருக்குண்ணே. கவர்மெண்ட் ஷாப்பு, கை நிறைய சம்பளம், கார்பரேஷன்ல வேலை பாக்குது. நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எனக்கு பிறக்கிற குழந்தைங்க தேட்டர்ல ஒண்ணாமன்னா விளையாடுங்க. பொண்ணு சிகப்புண்ணா சிகப்பு, ஆபிள் சிகப்பு. அந்த பொண்ணு இவங்க அக்கா தான், என் மூத்த குழந்தையா. ஏண்டா இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ள சீர் என்ன கொடுப்பாங்க? பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடருமா? 10 பண்ணி கொடுப்பாங்க. அடிக்கும் ஐயோ, கொட்டாதீங்க.